ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். ஓகே கேஸ், நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு லெவலில் அப்டேட்டில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனையும் தட்டி ஆள் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வரப்போகிறது வந்து 100% கன்ஃபார்ம், வெறியனாலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த பெட்டு எப்படி வரப்போகிறது தான் கேள்விக்குரிய. நிறைய சர்வரில் வந்துட்டு ஷேர் பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஒரு சில சர்வரில் வந்துட்டு பெட்ராயல்னு சொல்லிட்டு டைமண்ட் கொடுக்குறையை விட்டு விட்டு அதில் இந்த பெட்டாக விட்டு பெட் ஸ்கின்னா விட்டு பெட் ஃபுட் அது இதுன்னு விட்டு அதில் கொடுக்குறானுங்க. ஸோ பட் இந்த பெட்டோட பவர் என்னென்னா, நீங்கள் வந்து கிரனேடு இல்லை ஸ்மோக் கிரனேட் எது போட்டாலும் 30% வந்து ஸ்பீடும் வந்து அதே மாதிரி தூரமும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிளான பவர். ஸோ இதில் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிக்லடான் ஸ்கேர் ஒன்று வரப்போதளவா எவால்யூஷன் ஸ்கேர், அதாவது லெவலப் பண்ணே போகணும் இப்போ வந்துருக்கு ஏகே மாதிரியே. ஸோ அதுக்கு அதே மாதிரியே அதுக்கான ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்கானுங்க, செம்மையாக இருக்குது. பட் கண்ணுக்கு தான் என்ன பவருன்றது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குல்லவா, நாளைக்கு அந்த ஈவெண்ட் ஏதாச்சும் வரும், நாளைக்கு நிறைய ஈவெண்ட் வரப்போது கை. ஸோ ஒன்றும் அல்லவா. ஸோ நாளைக்கு ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்கானுங்களாமா கரீனாக்கறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. லாஸ்ட் வந்து மண்டேலே ஒரு போட்டு டம்மு அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கண்ணோட லுக்கே வேறு லெவல், தாறுமாறு தக்காளிச்சோராக இருக்குது கை. ஸோ லுக்கு நல்லாயிருக்கு, பவர் நல்லாயிருக்குமான்னு தான் தெரியலையே. ஸோ இது வாங்குறதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை, வாங்கின அப்புறம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை லெவலப் பண்ண எவ்வளோ நாள் ஆகுதோ அதுதான் பிரச்சனை. ஸோ மிக்லடன் ஸ்கேர் செமையாக இருக்குது பார்க்க. ஸோ வருதான் பார்ப்போம். இந்த ட்ரெய்லரும் நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் வரப்போகுது கைஸ். ஸோ ஐ திங்க் ஸோ இதை ஓசியில் தான் கொடுப்பானுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு அந்த மிக்லடான் அந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. ஸோ மிக்லடான் மிக்லடான்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஷார்க். ஸோ அது வந்து ஒரு ஷார்க் கைஸ். ஸோ அது வந்து ஒரு அழிஞ்சு போன ஒரு ஷார்க். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனை பண்ணி போட்டிருக்கானுங்க. ஸோ மிக்லடான் நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ இது எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் தராங்க கைஸ். ஸோ இந்த பேராஷூட்லேயும் வந்துட்டு அந்த ஸ்கேர் மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டிருக்கானுங்க. ஸோ இதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் வந்து நம்ம கோசியில் தான் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது நல்லா இருக்கா இல்லை, அவ்வளோ ஹுசீனெல்லாம் இல்லை இந்த பேராஷூட்டு. ஸோ பேராஷூட்டில் யாரும் அதிகமாக நம்ம நல்லா ஒரே பேசுறது தான் ஆதி காலத்துலேருந்து இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் காஸ்டியூம் கைஸ். ஸோ ஐ திங்க் ஸோ இந்த ஃபீமேல் காஸ்டியூம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த கையில் இருக்க அந்த ஏதோ எப்படி ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் மாதிரி, ஸ்பீக்கர் மாதிரி அப்படியே வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது, வந்து சூப்பராக இருக்குது. ஸோ டாப்பும் மேலே மண்டையிலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ கிளாஸ் நல்லாயிருக்கு. ஸோ டாப் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேண்ட்டும் நம்ம அவ்வளோ சீனாக இல்லை, பட் நல்லாயிருக்கு. ஸோ ஷூ நல்லாயிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்ல, அந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்றது தான் தெரில. ஸோ இதில் மேல் பண்ணலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான், அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஸோ பாய்க்கு போட்டு விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேசில் சர்வரில் அப்படியே கட்டுப்பாடு மாதிரி ஈவெண்ட் வந்துருக்கு கைஸ். ஸோ நமக்கு வருமானது தெரியல, பட் அவங்களுக்கு வந்துருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்டருக்கு நமக்கு இப்போ தான் கண்ணே வந்தது. அவங்களுக்கு இப்போ ஸ்கின்னு தராங்க, அதே ஓசியில் வேறு தரானுங்க. ஸோ அந்த கண்ணை மட்டுமா ஓசியில் தந்தானுங்க, விக்டர் தரானுங்க. அப்புறம் ஏடபிள்யூஎம்க்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்கின் இருக்குல்ல, அது தரானுங்க. M10 தரானுங்க. அப்புறம் கட்டானாவோட லெஜெண்டரி கட்டானா தரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் வந்ததளவா ஒரு பேன் ஸ்கின், அது தரானுங்க. ஸோ எல்லாமே ஓசியில் ஒரு 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 மேட்ச் ப்ளே பண்ணுங்கள், ஒரு ரேங்கில் ஒரு பூயா போடுங்க, அப்படி போட்டால் ஒரு டோக்கன் தருவானுங்களாம். ஸோ அந்த டோக்கனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வந்து இந்த கண்ணெல்லாம் வந்து எடுத்துக்கணுமாம்மா, எடுத்துக்கலாமாம்மா. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க பைத்தியக்கார பசங்க. நமக்கு மட்டும் என்னமே பண்ண மாட்டேங்கிறானுங்களே, டாய் டேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிற வேண்டிதான். ஸோ என்னத்தை பண்ண. ஸோ நல்லா ரேரான ஐட்டம், ஸோ எல்லாமே தாறுமாறான ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் ஏடபிள்யூ அந்த பட்டர்ஃப்ளை ஸ்கின்னு, ஸோ அந்த M10 14 எல்லாமே, அப்புறம் அந்த லெஜெண்டரி கட்டான ஸ்கின் எல்லாத்தையுமே ஓசியில் தராங்க. ஸோ இந்த ஈவெண்ட் அவனுங்களுக்கு வந்திருக்கு, பட் நமக்குலாம் அந்த ஈவெண்ட் வருமானது தெரியல, கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சர்வர் வந்திருக்கு ஈவெண்ட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு. ஸோ அவனுங்களுக்கு வந்து அதில் வேறு லெவல் ஈவெண்ட்டு. ஸோ நமக்கு கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கானுங்க, பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆட்டோ ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் ஓசியில் கொடுக்குறாங்க, 4 கேரக்டர். அதாவது வந்து உல்ஃப்ரா, ஹயட்டோ, அப்புறம் கப்பேல்லா அக்கா, அப்புறம் கிளியக்கா, இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு தராங்க. அப்புறம் நோ ட்ராப் கார்டு, அதாவது ரேங்க் புஷர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோ ட்ராப் கார்டு வந்து தராங்கோ. ஸோ அடுத்து நிறைய கன் கிரிட்ஸ்லாம் தராங்க கைஸ். ஸோ வேறு லெவல்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க சர்வர் வந்துட்டு எப்பயுமே வந்து தாறுமாறாக தான் வச்சிருக்காங்க, பட் நமக்கு தான் இல்லை. ஓகே. ஸோ அடுத்து நம்ம சர்வரில் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வின்ட்ரி ஈவெண்ட். ஸோ அது வந்து நிறைய ஸ்பின் பண்ணாதீங்க, கொஞ்சம் மொக்கையான ஈவெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து த நியூ பிகினிங் சொல்லிட்டு அடுத்த கொலாபரேஷன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை பைப்பில் தான். ஸோ இவர் பேர் வந்து பஞ்ச் மேன். இவரோட ஹிஸ்ட்ரி நம்ம போட்டுக்கோம். ஸோ இது பார்க்கலாம், உங்களுக்கு ஐகார்டில் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஓகே கைஸ், இந்த அப்டேட் வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.